ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூஸ்லெஸ் ஃபெலோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கண்டெண்ட்டில் வந்து மீட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து பின்னாடி தெரிஞ்சு பார்த்திங்களா, ஸோ FZ வேர்ஷன் 3. ஸோ இந்த வண்டியோட ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த FZ பைக், யமஹா FZ வேர்ஷன் 3, இந்த பைக்கை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பைக்கோட லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கிறதால ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய வண்டி மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த பைக்கோட சிசி வந்து பார்த்திங்கன்னா 149 சிசி, அதாவது 150 சிசின்னு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 12.4 Nm பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதோட டார்க் வந்து பார்த்திங்கன்னா 13.3 Nm பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஸோ 12-13 லிட்டர் வரைக்கும் இதை வந்து ஃபில் பண்ணலாம். இதோட மைலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிட்டி ரைட்லேயே வந்து 49 சம்திங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீடியமான ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் ஹைவேல போகும்போது உங்களுக்கு நல்லவே ஒரு 50 அபோவ் வந்து மைலேஜ் தரத்துக்கான அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட இந்த பைக் வந்து இதோட லுக்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருக்குது, ஆனால் வந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய வண்டி மாதிரி ஃபீல் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து டிஸ்க் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில். FZ BS6 V3 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, லுக் வைஸாகவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த ப்ளூடூத் ஆப்ஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வண்டியை நீங்கள் வந்து பார்க் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலமாக நம்ம வந்து வண்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் க்ளீனாக தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து நம்ம மொபைலை யூஸ் பண்ணியே இதில் வந்து நம்ம பைக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்கில் ரொம்ப நெரிசலில் நிற்கும் போது, ஸோ அழகாக வந்து நம்ம பைக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலமாக நம்ம பைக்கோட ரைடிங் ஹிஸ்டியை வந்து பார்க்கலாம். இந்த பைக்கில் பார்க்கும்போது 5-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளச் வந்து பார்த்திங்கன்னா வெட் கிளச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போ வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அது இல்லாமல் இங்கே இந்த ஸ்பீடோமீட்டர் மாடல் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ஸ்பீடோமீட்டர் மாடல் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸ்பீடோமீட்டரில் வந்து பார்க்கும்போது, ஸோ நியூட்ரல் இண்டிகேட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஜினோட இண்டிகேட்டர் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பாஸ் லைட் படி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பெருளவில் வந்து எதுவும் கொடுக்கல. பட் ஆனால் இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ட்ரிப்பு அந்த சுவிட்செல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், FZ வேர்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து LED கொடுத்துருக்காங்க. 2 இண்டிகேட்டர் லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆலோஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பேக்கில் பார்க்கும்போது, ஸோ டைல் லைட்டும் பார்த்திங்கன்னா ஆலோஜன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 2 இண்டிகேட்டரும் ஆலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. இதோட கலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ் கலரில் வருது. ஸோ அந்த கலருக்கும் இந்த ஸ்டிக்கருக்கும் பார்த்திங்கன்னா வண்டியோட லுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்லேருந்து, ஸோ வண்டியோட பாடி ஃபுல்லாகவே வந்து மேட் ஃபினிஷில் வருது. இங்கே இருக்கிற ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸியில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதோட ஸ்டிக்கரிங், அந்த சில்வர் ஸ்டிக்கரிங் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே வண்டியை வேறு லெவலில் தூக்கி காட்டுதுன்னு தான் சொல்லணும்.
ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வேர்ஷன் 1 வேர்ஷன் 2 கம்பேர் பண்ணும்போது வேர்ஷன் 3 ஸோ யமகா வந்து ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் லைட்லேயும் சரி, ஸோ பேக்கில் இருக்க பேக்லேருந்து பார்க்கும்போது அந்த லுக்கும் சரி, ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது லுக்கும் சரி, டோட்டலாகவே வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த FZS பைக் வந்து உண்மையிலே வேறு லெவலில் தான் இருக்குது, லுக் வைஸும் சரி, ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, வேறு லெவலில் தான் இருக்குது. இதோட டாப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு 110லேருந்து 120 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கம்பெனி சைட்லேருந்து 49 சம்திங் தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி ஓட்டுறீங்க, ரொம்ப வந்து க்ரூஸ் பண்ணி ஓட்டினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மைலேஜ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இந்த வண்டியிலும் இல்லை, எல்லா வண்டியிலுமே அப்படி தான், நம்ம எந்த அளவுக்கு ஓட்டுறோமோ அந்தளவுக்கு தான் வந்து மைலேஜ் தரும். நம்ம வந்து ஒரு 90-100 அந்தளவுக்கு நம்ம க்ரூஸ் பண்ணி ஓட்டணுன்னா கண்டிப்பாக மைலேஜ் அப்படின்றது வந்து அடி வாங்க தான் செய்யும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக்கில் வந்து பார்க்கும்போது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் கூல் இன்ஜின் தான் இந்த பைக்கு. ஸோ டூயல் வால்வு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், இது வந்து 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில். ஸோ இது இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் YRCS அப்படின்னு சொல்லிட்டு ஏர் கூல் இன்ஜினை பற்றி. ஸோ இந்த ஒரு FZ வேர்ஷன் 3 பார்த்திங்கன்னா, ஸோ அந்த ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை தெரிஞ்சு பாருங்கள் YRCS. ஸோ இதனால் வந்து இந்த பைக்கில் மேக்ஸிமம் வந்து ஹீட்டை வந்து கம்மி பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து இந்த பைக்கில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஹீட் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ப்ரொடியூஸ் ஆகாது. நீங்கள் சிட்டி ரைட்லேயும் சரி, இல்லை வந்து ஹைவேலையும் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய அளவில் ஹீட்டுன்றது வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக்கோட சென்னை ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 130,000 கிட்டே வருது. வந்து எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1 week தான் ஆகுது, இன்னும் ஒரு 1000 kilometers கூட ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ இப்போ வந்து இந்த பைக்கை நம்ம லைட்டாக கொஞ்சம் தொலை வந்து ரைட் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஸ்பீட்லாம் வந்து போக போகிறது கிடையாது, சும்மா ஷார்ட்டாக வந்து ரைட் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த பைக்கில் வந்து ப்ளூடூத் மூலமா இந்த பைக்கை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஒரு சில விஷயம்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னேன். அது வந்து என்ன எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கை வந்து நம்ம ஒரு பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு யமஹா ஆப் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஆன்சர் பைக்குன்னு சொல்லிட்டு அது இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுவேன். ஸோ அது டச் பண்ணும்போது ஒரு ஹார்ன் சவுண்ட் ஒன்று வருதுங்களா, இது வந்து நம்ம பார்க்கிங்கில் நம்ம பைக் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் வந்து நைட் டைமில் வந்து எங்கேயோ பார்க் பண்ணிட்டீங்க கண்டுபிடிக்க முடியலனா, ஸோ லொக்கேட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து 2 light எரியும், பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 indicator light வந்து எரியும். இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பைக் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இலாக் செட்டிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாஸ்வேர்ட் மாதிரி, இதை வந்து நம்ம பைக்கு கூட ப்ளூடூத் மூலமாக இந்த இலாக் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ கீயை ஆன் பண்ணாலும் பைக் வந்து ஸ்டார்ட் ஆகாது. இப்போது அது நம்ம எப்படி எந்த செட்டிங்கில் அது வைக்கிறோமோ, இப்போ வந்து இண்டிகேட்டர் வந்து 2 left 2 light அது மாதிரி இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணி வைக்கிறோமோ அப்படி வந்து இண்டிகேட்டர் போட்டால் மட்டும்தான் அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் வந்து வண்டியே வந்து ஸ்டார்ட் ஆகும், வண்டியோட இன்ஜினே வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து சும்மா ஒரு ரவுண்டு வந்து இந்த வண்டியில் வந்து போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டு காலுமே சூப்பராக எட்டுது. இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிக்கர் இல்லை, நம்ம வந்து செல்ஃப் ஸ்டார்ட் தான் வந்து பண்ணணும். இப்போ வந்து நான் கீ வந்து ஆன் பண்ணிடுறேன், ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஜின் சுவிட்ச் வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தெரியுதா, நான் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன் பட் ஆனால் ஸ்டார்ட் ஆகலை. என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்குங்களா, இந்த சுவிட்சை. ஸோ 1 2 3 மூணு தடவை லெஃப்ட்டு, ஒரு தடவை ரைட்டு. ஸோ இதை போட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், ஸோ பைக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது மூலமாக இது ஒரு நல்ல ஆப்ஷன். சரி ஓகே, நம்ம இப்போ நான் கொஞ்சம் இன்டீரியரெலாம் வந்திருக்கேன், நம்ம அப்படியே கொஞ்சம் வெளியே போய்ட்டு மெயின் ரோட்டில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஓனர்கிட்ட வண்டியை கொடுத்துருவோம். ஸோ இது பீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இது ஒரு சின்ன ஒரு மண் ரோடு, ஸோ இதுக்குள்ளே தான் வந்து இப்போ வந்து வீடியோ வந்து பண்ணோம். ஸோ கிளச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே சாஃப்டாக நம்ம கீர் போடுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது.
எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது வேர்ஷன் 1 வேர்ஷன் 2 கம்பேர் பண்ணும்போது ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. சிட்டி ரைடுக்கு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கியர் ஷிஃப்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கஷ்டம் இல்லை. ஸோ வெட் கிளச் கொடுத்துருந்தாலும் பட் ஆனால் இதோட கிளச் பிடிச்சி கியர் போடுறது வந்து அந்த ஒரு விஷயம் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. வாவ், செம்மையாக போகுது வண்டி. ஸோ 150cc பட் ஆனால் குட் வெஹிக்கிள். உட்காந்து ஓட்டுற அந்த பொசிஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட எக்ஸாஸ்ட் நோட் பார்க்கலாம். இப்போ இதோட எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க. ஸோ லைட் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த ஸ்டார்டிங் நோட் வந்து. செம்மையாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணுறேன். ஸோ ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.